என்னது இந்த ஊர்ல மீன் வாங்கினா அதை சமைச்சே நம்மளுக்கு சாப்பிடறது கொடுத்துருவாங்களா? ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஈரோடு வரைக்கும் போயிருந்தேன். ஈரோட்ல இருந்து 30 கிலோமீட்டர்ல ஜோடர்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க காவிரி ஆத்தங்கரை இருக்கு. அந்த ஆத்தங்கரையில ஆத்து மீன் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. நம்ம போய் கிலோ கணக்குல வாங்கிக்கலாம். வாங்குறது மட்டும் இல்லாம வாங்கின மீனை அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கல ஐடியா. அதனாலதான் நாங்க போயிருந்தேன். 1 கிலோ மீனை வாங்கிட்டு நேரம் மெயின் ரோட்ல இருக்கிறவங்களோட கடையில போய் கொடுத்தாச்சு. அவ்வளவுதான், மீனை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா வெட்டி அதை கழுவி நம்ம கண்ணு முன்னாடியே விறகடுப்புல ஃப்ரெஷ்ஷா மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல சோறும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டி வச்சிருந்த மீன்ல மசாலாவை போட்டு மீன் பிரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10-15 நிமிஷம் தான் மொத்த சமையல முடிஞ்சிச்சு. கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு. அக்கா ரொம்ப பசிக்குது, டக்குன்னு சோற வைங்க அப்படின்னு ஃபுல் சோத்தையும் எடுத்து என் தட்டுல வச்சு அதுக்கு மேல மீன் குழம்பு நிறைய ஊத்தி சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அதையும் பாசமா வச்சு கொடுத்தாங்க. ஸ்மெல்லே வேற லெவல்ல இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் சொல்லிட்டு அந்த மீன் குழம்பு சோத்தோட வச்சு பரட்டி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். பாருங்க எப்பா, மீன் குழம்புனா இதான் மீன் குழம்பு. அவங்க கொடுத்த அந்த மீன் ஃப்ரையும் தாறுமாறா இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல். நீங்களும் ஜோடர்பாளையம் செய்யலாம் போனீங்கன்னா மறக்காம அந்த கடையில் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மீன் குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.